அதாவது சனி பகவான் வந்து ஆயுள் காரகன், அது எல்லாரும் சனி பகவானை பத்தி சொல்லும் போது சனியை பத்தி என்ன நேருக்கு நேரம் என்கிட்ட குறை சொன்னவங்களும் நிறைய பேர் உண்டு. சனியை எப்ப பார்த்தாலும் குறை சொல்றீங்க, சனி தான் இருக்கிறதுலே உத்தமமான கிரகம், அவருக்கு ஒரு MBBS டாக்டர் பட்டம் வேற ஒன்று பக்கத்திலே கொடுப்பாங்க, சனி ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு MBBS டாக்டர் பட்டம்லாம் அதில் வரும். ஞானிகள் வந்து எப்படி வாழ்க்கையில ரெண்டு நிலை எதிரெதிர் நிலை இருக்கு அப்படின்ற மாதிரி, ஆண் பெண், இருட்டு வெளிச்சம், இரவு பகல், இன்பம் துன்பம் அப்படின்ற மாதிரி கிரகங்களையும், நல்ல கிரகம் கெட்ட கிரகம், நல்லதை கொடுக்கற கிரகம் கெட்டதை கொடுக்கற கிரகம் அப்படின்ற தன்மையில, நல்லதை கொடுக்கறதுக்குன்னு இருக்கிறவர் குரு சுக்கிரன், கெட்டதை கொடுக்கறதுக்குன்னு இருக்கிறவர் சனி செவ்வாய் அப்படின்ற போது, சனி எந்த சூழ்நிலையிலையும் அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட கெடுக்கத்தான் செய்வார். அதாவது அவருடைய காரகத்துவங்கள் வழியத்தான் அவருடைய இதை கொடுப்பாரே தவிர, குரு வந்து ஒரு அந்தரனுக்குரிய கிரகம், சனி வந்து ஒரு கீழ்நிலை பணியாளருக்குரிய ஒரு கிரகம்ன்ற போது சனியோடைய காரகத்துவம் அந்தரனா மாறிவிடாது. அதாவது ஒரு உதாரணமா சொல்றேன், அந்த காரகத்துவம் எதிரா போய் எதிரா மாறிடாது. சனி நன்மைகளையே செய்வார் என்று சொன்னாலும் தன்னுடைய கீழ்நிலை காரகத்துவம், அதாவது அழுக்கான இடங்கள்ல இருக்கிறது, குப்பை பொறுக்கிறது, இந்த சுலாப் இன்டர்நேஷனல்னு ஊர் உலகம் ஃபுல்லாக அந்த கக்கூஸ் கட்டி காசு வசூலிப்பான்ல, அதெல்லாம் சனியோட காரகத்துவம். அதில் தான் சனியை கோடீஸ்வரனாக்குவாரே தவிர, ஒரு மேன்மையான வழிகளில், ஒரு வெளியில் கௌரவமாக சொல்லிக்கிற வழிகளில் சம்பாதிக்க சனி விட மாட்டார், அது அவருடைய காரகத்துவம் அல்ல. இதில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சனின்றவர் வந்து கடன், நோய், தரித்திரம், உடல் ஊனம், இந்த மாதிரியான எதிர்மறை தன்மைகளுக்கான ஒரு கிரகம். அதாவது ஏற்கனவே நான் அதை பற்றி எழுதியிருக்கிறேன், மனிதனுக்கு ஆகாத விஷயங்களை செய்பவர் சனி, மனிதனுக்கு தேவையற்ற விஷயங்களை செய்பவர் சனி, மனிதனை உடல் உழைத்து பிழைக்க வைப்பவர் சனி, மனிதனுக்கு அப்ப அதுல ஒருத்தர் ஒரு புத்திசாலி என்ன கேட்டாரு, இன்னைக்கு சடையப்பா பேசுனது அதை பத்தி பேஸ் பண்ணி தான் இருந்தது, மனிதனுக்கு தேவையே இல்லாத விஷயம்னு சொல்றீங்க, சனிதான ஆயுள் காரகன். இப்ப இதுல உள்ள சூட்சுமத்தை தயவு செய்து நான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஆயுள் மனிதனுக்கு தேவையில்லாதது அப்படிதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு இதா இருந்தாலும் சனியோட சூட்சுமம் நான் இதை பத்தி எழுதியிருக்கிறேன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே. மனிதனுக்கு தேவையில்லாத எல்லா காரகத்துவங்களையும் கொண்டதுதான் சனி. சனி கிட்ட ஒன்னு கூட மனுஷனுக்கு தேவையானது கிடையாது. அப்ப அவர் எப்படி ஆயுள் காரகன்? நம்முடைய கிரந்தங்கள், மேலான நம்முடைய மதம், அதாவது உலகத்துல சிந்தனை அப்படின்றத ஒரு சிலர் சொல்றது உண்டு, கங்கை கரையில் சிந்திக்கப்படாதது உலகத்துல எந்த கரையிலும் சிந்திக்கப்படவில்லை அப்படின்ட்டு. சிந்தனைகளின் நம்முடைய ரிஷிகளின் மகா பெரிய சிந்தனைகளின் தொகுப்பான இந்து மதம் வலியுறுத்துவது என்னவென்றால், பிறவாமை. ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு சித்தரும் பரம்பொருளிடம் வேண்டுவது என்னவென்றால், இனிமே நாம் பிறக்க கூடாதுன்றதுதான். அதாவது பிறவாத நிலை, முக்தி நிலை வேணும் அப்படின்றது தான். சுருக்கமா சொல்ல போனா பிறந்தது ஒரு விதமான ஒரு கஷ்டமான நிலைமை. அதாவது எங்கேயோ இருந்து வர்றோம், ஏன் வந்தோம் தெரியாது, எங்க போக போறோம்னு தெரியாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் பிரயாணம் மாதிரி, எங்கேயோ இருந்து கிளம்பணும், இங்க வந்திருக்கிறோம், திருப்பி எங்க போக போறோம் அது தெரியாது. இந்த நிலைமையில நம்முடைய மதம் என்ன சொல்லுது, இறந்ததற்கு அப்புறம், அதாவது இறைவனின் அடியை சேர்ந்ததுக்கு அப்புறம், சிவலோக பதவி அடைந்ததுக்கு அப்புறம், பரமபதம் அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்பமான நிலைமை இருக்கிறது அப்படின்றதான் நம்முடைய ஞானிகள்லாம் உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவனை போய் சேரணும், ஆண்டவனுடைய காலடியில போய் சரண் அடைஞ்சிடணும். நிலையா இருக்கிற ஆயுளை கொடுத்து கெடுப்பவர் சனி, இதுதான் ஆயுள் காரகன், இதுதான் உண்மையான சூட்சுமம். யாருக்காவது மறுப்பு இருந்தா இதை என்கிட்ட தாராளமா சொல்லலாம், இதை பத்தி நான் விளிவா எழுதியிருக்கிறேன். நாம் பிறந்தது கொடுமையான விஷயம், நாம் இறப்பது சந்தோஷமான விஷயம். நான் சொல்லல, நம்ம மதம் சொல்லுது. அதாவது எங்கோ இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு வழிப்போக்கு பயணமா இந்த பூமியில கொஞ்ச காலம் இருந்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கிற நாம், நம்முடைய இறுதி எல்லையான இறைவனின் திருவடியை அடைதல் என்பது, அந்த முக்தி நிலை என்பது, ஆயுள் என்ற ஒரு விஷயத்தால் தடுக்கப்படுகிறது. அதைத்தான் ஞானிகள் சொல்றாங்க, இனிமே பரவக்கூடாதுன்றது. இந்த ஆயுளை தடுத்து இங்கேயே நம்மளை இருக்க வைப்பவர் சனி. அதனால மனுஷனுக்கு ஆகாத ஆயுள் எனும் கெட்ட காரகத்துவம் உடையவர் சனி, அதனால அவர் ஆயுள் காரகன். அடுத்து இதுல
இதுல யாருக்கு இதை எழுதியிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறேன். அதனால சனி கிட்ட, சனிக்கு சப்போர்ட் பண்றாங்க என்ன, நிறைய பேர் என்ன திட்டுறாங்க, அது சனிய மாதிரி ஒண்ணுமே கிடையாது, இந்த டாக்டர் MBBS ஈஸ்வர சனி அப்படின்வாங்க. ஈஸ்வரன் பரம்பொருள் சர்வேஸ்வரன், இந்த சனி பகவான மாதிரி, அதாவது நம்ம கேலக்சியில மட்டுமே கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 10 கிரகம்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல தான் கிரகங்களோட வலிமை கணக்கிடப்படுது. ஒரு கிரகத்தோட வலிமை கணக்கிடப்படுகிற இடத்துல தான் ஒரு கிரகத்துடைய பலன்களை நம்ம துல்லியமா சொல்ல முடியும். பாரம்பரிய ஜோதத்தை குறை சொல்றாங்க எல்லாருமே, இப்படி இதுதான் எல்லாருனாலையும் இதை கணக்கு பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது அப்படி, அல்லது மலைச்சு போய் ஐயோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு நினைச்சாலே ஒரு 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 சாஸ்திரத்தை நம்மளால கத்துக்க முடியாது. ஒரு அதற்காக மாபெரும் ஒரு சாஸ்திரத்தை போய் ஒரு கைக்குள்ள போய் சுருக்கிட முடியாது. நான் ஏற்கனவே ஒரு தடவை எழுதின மாதிரி சுருக்கமா சொல்றதுக்கு இது வந்து ஜோசியம் கிடையாது. அது ஒருத்தரை வந்து பாதிக்க ஒரு ஒரு இது இன்னும் ஒரு சக ஜோதிடரை கூட இதை பாதிச்சதுன்னு இன்னொருத்தர் என்கிட்ட சொன்னார். நான் என்ன எழுதியிருந்தேன்னா, ஈஸியா ஜோதிடம் சொல்லிடுறேன், ஈஸியா பலன் சொல்றேன் வாங்க அப்படின்னு சொன்னா, ஜோதிடம் என்ன ஒரு தியேட்டரின் இடைவெளியில் கிடைக்கும் பாப்கார்னான்னு கேட்டிருந்தேன். அது இன்னொருத்தர் வருத்தப்பட்டு சொன்னாராம், அது யாரையும் பாதிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது அல்ல, இந்த மாபெரும் சாஸ்திரத்தை வந்து எளிமையாக்க யாராலுமே முடியாது, அதுக்காக தான் வந்து அப்ப ரோட்ல இருக்கிற எல்லாருமே அதை கத்துக்கிட்டு போயிடலாம். ஒரு பாரம்பரிய ஜோதிடம் எளிமையாக்கப்படுறது, அப்புறம் தான் கேபி வந்தது. கேபியில சுருக்கமா சொல்லிடலாம், கேபியில எல்லாரும் நிறைய பேர் விற்பனர்கள் இருக்கிறீங்க, சாய்குமார்லாம் கேபியோட பக்தர், கேபி சிஸ்டத்தோட பக்தர். அப்படி இருந்தும் என்னுடைய முழு முதல் முடிவா என்ன சொல்றேன்னா, ஜோதிடத்தை சுருக்கவே முடியாது, சுருக்கி சொல்லவே முடியாது. கேபி தான் பெருசு, கேபியில எளிமையா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் கேபிலையும் சரியா சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம், கேபிலையும் துல்லியமா யார் பலன் சொல்றீங்க? எங்கிட்ட பலன் கேட்க வருகிறவர்கள் ஒரு சில சம்பவங்கள்ல கேபி சிஸ்டத்துல அந்த அவர் சொன்னாருங்க, அது சொன்னது சுத்தமா சரியா வரலங்க அப்படின்னு என் முன்னாடியே சொல்றாங்க. இல்லைங்க, நான் கேபி சிஸ்டத்துல இன்னைக்கு தான் இவருக்கு நடக்கும், நான் ஒரு சில கேள்வி பதிலுக்கு நான் துல்லியமா கொடுக்குறேன், அது நடக்கலன்னா கூட எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு நீங்க இந்த மாதம் இந்த தேதியில இன்னைக்கு இந்த மாசம் 15 நாள்ல கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க, கல்யாணம் நடந்துருச்சு. எத்தனை லெட்டர் வேணாலும் என் ஆபீஸ்ல என்ன பாராட்டி வந்த கடிதங்களை நான் காட்டுறேன். வெளியிடத்தான் விரும்பல, கேபி சிஸ்டத்துக்காரங்க சந்தேகம் இருந்தா தாராளமா என் ஆபீஸ் வரலாம். ஒரு பாரம்பரிய ஜோதிடத்திலேயே துல்லியமா ஒரு ஓரளவுக்கு முழுமையான ஆளால இந்த தசாபக்தி அந்தரங்கள்ல இந்த சம்பவம் நடக்கும், ஒரு ஜனனமோ ஒரு மரணமோ மரணமோ ஒரு ஒரு திருமணமோ நடக்கும்ன்றத துல்லியமா நிச்சயமா சொல்ல முடியும், ஓரளவுக்கு அனுபவ அறிவு இருந்தா. அந்த ஓரளவுக்கு அனுபவ அறிவுன்றது கிரகங்களுடைய அந்த பலத்தை வந்து கெஸ் பண்றதுலதான், அதாவது சட்பலம்ன்றத தவிர்த்து வேறு சில சுபத்துவம், வேறு சில அஸ்தமனம், வக்ரம், அந்த கிரகம் இன்னொரு கிரகத்தோட இருக்கிற இடைவெளி, உதாரணமா சொல்ல போனா கிரக யுத்தம், இது போல இருக்கிற நிலைமைகள்ல கிரகத்தோட வலிமை எப்படி இருக்கிறது, அந்த கிரகம் அந்த ஜாதகத்திற்கு எதை செய்யக்கூடிய நிலைமையில இருக்குது அப்படின்றத உங்களால கணிக்க முடிஞ்சா நிச்சயமா பலன் சொல்ல முடியும். ஆனா அதே நேரத்துல எல்லாருமே தப்பு தப்பா சில பிகினர்ஸ் என்ன பண்றீங்க, இப்ப நான் அந்த சனியை சொன்ன மாதிரி சனினா செய்வார், ஒரு துலா லக்ன ஜாதகருக்கு ஒருத்தர் என்ன சொல்றாரு, 2ல செவ்வாய் இருக்கு அல்லது 7ல செவ்வாய் ஆட்சியா இருக்கு, 7ல செவ்வாய் ஆட்சியா இருக்குன்னா உடனே செவ்வாய் இது கல்யாணத்தை கொடுத்துருவாரு, அது தப்பான ஆங்கிள். 7ஆம் இடத்துல செவ்வாய் 7க்கு அதிபதியாகவே இருந்தாலும் தாமத திருமணத்தை கொடுப்பார், இதுதான் பாரம்பரிய ஜோதிட விதி. இந்த பாரம்பரிய ஜோதிட விதியை நீங்க புரிஞ்சுக்காம 7க்கு அந்த இடத்துல இப்படி குறுக்க போய் கேட்கறது, 7க்கு அதிபதி 7ஆம் இடத்தை பார்த்தா வலுதானே, 7க்கு அதிபதி ஆட்சியா இருந்தா வலுதானே, வலுதான், ஆனா அதுக்கும் உள்ள ஒரு விதி இருக்கு. ஜோதிடம்ன்றதே அடுக்கடுக்க உள்ள போய்கிட்டு இருக்கிறது தான், 9 9 9 9 உள்ள போய்கிட்டே இருக்கிறது தான். விதிகளுக்குள்ள இருக்கிற சூட்சுமங்களை உங்களால் உணர முடிந்தால் அந்த விதிகளை தாண்டியும் சில விஷயங்கள்ல உங்களால பலன் சொல்ல முடியும். சண்டைதான், நாளைக்கு உயிரோட இருப்போம்ன்றதே நிச்சயம் இல்லாத ஒரு சூழல். அப்ப வந்து பதிவு செய்யற முறைகள், இது எல்லா மேல்நாட்டு அறிஞர்களும் குறை சொல்றது இதுதான், ஏன் ரெக்கார்ட் பண்ணல, இந்த நேத்து மாலை மலர்ல இதை எழுதியிருக்கிறேன், ஜோதிடமனம் தேவ ரகசியம் தொடர்ல ஏற்கனவே நம்ம ஆரியப்பட்ட பாஸ்கர சித்தாந்தாலாம் இது வந்திருக்கு, அதாவது சூரியன் நிலையானது, சூரியனை சுத்தி தான் வந்து கிரகங்கள் சுத்துகின்றன, சூரியன் ஒரு இடத்துல நிலையா இருக்குன்றத இந்தியர்களாகி இந்திய ரிஷிகள் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இப்போ ஐரோப்பியர்களே ஒத்துக்கிறாங்க. அதாவது
இது இது போன்றதொரு கருத்து, சூரியன் நிலையானது என்ற வார்த்தை, அந்த கருத்து இந்திய ஜோதிட மூல நூல்களில் இருக்குன்றத ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இப்போ உண்மையிலே ஒத்துக்கிறாங்க. ஆனா வரலாற்றுல நம்ம என்ன சொல்றோம், கோபர்னிகஸ் தான் இதை முத ஆரம்பிச்சாரு, கலிலியோ தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால, ஏறத்தால 1500 வருடங்களுக்கு முன்னால இந்தியர்கள் வந்து சொன்னதை வந்து நம்ம யாரும் ஒத்துக்கறதில்ல. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, ஏன் பதிவு செய்யல, ஏன் ரெக்கார்ட் பண்ணல, பதிவு செய்யாததுனாலதான் அந்த பெருமை நமக்கு கிடைக்கல. இப்ப இதே சப்ஜெக்ட்ல தான் இவரும் பேசினாரு, ஐயப்ப சர்மா அவர்கள் என்ன பேசுறாங்க, மரணம் முறை அப்படின்னு சொல்லிட்டு. பதிவு செய்யலன்னா வாழ்க்கையே வந்து அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு யுத்த காலமா இருந்தது. தான் அறிந்தது, தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது, தான் பதிவு செய்தால் எந்த நேரத்திலும் தன்னை கொன்று விட்டு தன் இனத்தை தோற்கடித்து விட்டு தன் இன பெண்களையும் தன் இன பொருட்களையும் கவர்ந்து செல்லும் இன்னொரு எதிரி இனத்திற்கு போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையில எந்த மனுஷனும் ஒரு அறிவு செல்வத்தை பதிவே செய்திருக்க மாட்டான். அந்த சூழல் அன்னைக்கு இருந்தது. அதனாலதான் பதிவு செய்யற முறை இல்லாம தனக்கு மட்டும் தெரிஞ்ச தன்னுடைய சந்ததிக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய குடும்பத்தான ஆட்களுக்கு மனநம் முறையில இந்த இந்த கலை சொல்ல மிக முக்கியமான அனைத்து கலைகளும் சொல்லப்பட்டன. அதாவது அதே மாதிரி சூரியன் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய ஞானிகள் எனப்படுகின்ற மகரிஷிகள் சூரியன் சந்திரன் வானவியல் உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன் அதை சொல்லல? சரி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கறதுக்கு யார் இருந்தான்? ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால் கேட்கப்படுவதற்கு அறிவார்ந்த சமூகம் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறத்தால 800 நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஒரு அறிவு புரட்சி ஏற்பட்டது. பைபிள் தப்பு, அது தப்பு, இது தப்பு, வானியல் புரட்சி ஏற்பட்டது. அப்புறம் 500 வருஷத்துக்கு அப்புறம் டிக்ளேர் பண்ணாரு சூரியன் தான் நிலையானதுன்னு. அப்புறம் ஆர்கியூ பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு அறிவார்ந்த சமூகம் இருந்தது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி கலப்பையை கண்டுபிடிக்கவா, நெல்லை கண்டுபிடிக்கவா, கோதுமையை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி விளைய வைக்கிறது அப்படின்ட்டு, இல்ல இடுப்புகளை கோமணம் கட்டிக்கிட்டு இருக்கிறதா, துண்டை கண்டுபிடிக்கவான்ட்டு, வாழ்வியல் யதார்த்தங்களை மட்டுமே, தேவையான உணவு தேவைகளை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்த ஒரு உழவனையோ, ஒரு விவசாயியவோ, ஒரு பராசர மகரிஷியோ, ஒரு வசிஷ்ட மகரிஷியோ, டே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு காலங்கத்தால கூட்டு போய் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இங்க நில்றான்னு சொல்லி, வர்றா சூரியன் எதிரில வருதுரா, அப்படியே வருது பாரு, டே இந்த சூரியன் வந்துச்சு, இது வந்து நிலையானது, நம்ம தான் இதை சுத்துறோம் அப்படின்னு மகரிஷி ஒருத்தன் அவனை பக்கத்துல வச்சுட்டு சொல்லியிருந்தாருன்னா, அவன் என்ன பண்ணிருப்பான், மகரிஷியன் மேல கீழே இப்படி ஏறி இறங்க பாத்துட்டு போய் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டு வேலையை பார்க்க வேண்டுமா? கேட்கப்படுவதற்கு சமூகம் இருந்தால் மட்டுமே உண்மைகள் அறிவிக்கப்படும். கேட்கப்படுவதற்கு சமூகத்துல அந்த அறிவார்ந்த சமூகம் இல்லைன்னா எண்ணிக்கை, விரல் விட்டு எண்ணிக்கையில உள்ள அறிவார்ந்தவர்களிடம் அந்த செய்தி, அந்த உண்மை பரிமாறப்படும். அப்படித்தான் ஜோதிட உண்மைகள் ரிஷிகளுக்குள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பப்ளிக்கே இல்ல, கேட்கறதுக்கு ஆளே இல்ல, அப்படி எப்படி சூரியன் நிலையானதை போய் சொல்றது? இந்த உண்மையை, அதாவது இதுல ஒரு அட்வான், இதுல ஒரு பெரிய தப்புன்னா, 1000 வருஷத்துக்கு 1500 ஐரோப்பியர்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அறிவாளியா இருந்தது தான் தப்பு. அறிவாளியா சில எக்ஸ்ட்ராடினரி மேன்ஸ், 18 ரிஷிகள்னு சொல்லப்படுகிற இந்த ரிஷி குலங்கள், அதாவது ஒரு சராசரி மனிதனை விட அறிவார்ந்த ஒரு ஒரு குரூப், ஒரு குழு, மகரிஷின்ற பேர்ல இந்தியாவில இருந்தது தான் தப்பு. எல்லா சமூகத்தமும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அறிவான மாதிரியே அறிவாகி இருந்தா இன்னைக்கு நாமும் அதோட பின்தங்கி இருப்போம். ஆனா 1500 முன்னாடியே அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு 1000 வருஷமா அதை உணரப்படாம நேத்து வந்த புத்திசாலிகள் மட்டும் ஏன் நீ முன்னாடியே கண்டுபிடிச்ச, அது உனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவில் மட்டுமே நடக்கும்